எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் இந்த வருஷத்தோட சில ஹை டிமாண்ட் கம்ப்யூட்டர் கோர்சஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன், இல்லைனா கரியர் ஆப்ஷனை கூட சொல்லலாம். இப்போ கரண்ட்டாக மார்க்கெட்டில் என்னென்ன ஸ்கில்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது, என்னென்ன ஜாப்க்கு டிமாண்ட் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நான் உங்ககிட்ட 5 கம்ப்யூட்டர் கோர்சஸ் பற்றி சொல்ல போகிறேன். சப்போஸ் நீங்கள் அந்த கோர்ஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் ரொம்பவே அதிகமான வேல்யூ இருக்குது, உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்ல ஜாப் கிடைச்சிடும். ஏன்னா இந்த கோர்சஸ்க்கு ரொம்பவே அதிகமாக டிமாண்ட் இருக்கனால உங்களுக்கு சேலரியும் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சு கூட இந்த கோர்ஸை பண்ணலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க, பிடெக் என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிசிஏ பண்ணிட்டு இருக்கீங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக படிச்சுட்டு இருக்கும்போதே இந்த கோர்ஸை நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்களோட பேச்சுலர்ஸை முடிச்சு கூட இந்த கோர்ஸை பண்ணலாம். இல்லைனா சப்போஸ் நீங்கள் உங்களோட ஜாபே ஸ்விட்ச் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா, ஐ மீன் நீங்கள் உங்களோட கரியரே ஸ்விட்ச் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களோட கரியரை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி. இப்போ அந்த 5 ஹை டிமாண்ட் கோர்சஸ் பற்றி ஒன்றொன்னா பார்க்கலாம். ஸோ அதனால் என்னோட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும், அரைக்குறையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அதனால் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஸ்டேட்டாக டாப்பிக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் என்னென்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்குள்ளே போகலாம். இப்போ நீங்களே நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் இந்த கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன், அது மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லைனா சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து ஒரு ஜாப் கிடையாது, ஒரு ஜாப் ரோல் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டென்டிஸ்ட்டு, எலும்பு டாக்டரு, ஃபிசியோதெரபிஸ்ட்டு. ஸோ அதனால் டாக்டருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இந்த இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, சிவில்லு, ட்ரிப்ளி, இசிஇ, சிஎஸ்ஸு, பெட்ரோகெமிக்கலு, ஆட்டோமொபைலு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்குள்ளேயே நிறைய கேட்டகரி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ என்னென்ன கேட்டகரி இருக்குது இல்லைன்னா என்னென்ன ஜாப் ரோல் இருக்குது ஒன்றொன்னா சொல்கிறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பரோட வேலை என்னென்னா, இல்லைன்னா இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்னு என்னென்னா, நீங்கள் கோடிங்கை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறீங்கன்னா டிஜிட்டல் ஃபார்மில் ஒரு அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா நீங்கள் கோடிங்கை யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை மேனேஜ் பண்ண போகிறீங்க, அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் மேனேஜ் பண்ண போகிறீங்க, இல்லைன்னா கோடிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போகிறீங்க. அதுதான் இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பரோட ஒர்க்னே சொல்லலாம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு எதுக்கு ரொம்பவே அதிகமான டிமாண்ட் இருக்குன்னா, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்மளில் நிறைய பேர் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய பேர் இப்போலாம் மொபைலு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்டர்நெட் ரொம்பவே அதிகமாக கன்சியூம் பண்ணுறனால இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அதனால் இது ரிலேட்டட் நிறைய ஜாப்ஸும் வரும். ஸோ நிறைய ஜாப்ஸ் வரும்போது நிறைய டிமாண்டு க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் அந்த ஜாப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல சேலரி கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன கோர்ஸ்லாம் பண்ணலாம், எல்லாமே நான் உங்ககிட்ட ஒன்றொன்னா சொல்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோட லென்த்து ரொம்பவே அதிகமாக போச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே போகணுமே, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணுமே, நீங்கள் ஒரு ஒரு ஜாப் ரோலுமே மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது உங்களோட உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் எல்லாமே இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இதுக்குள்ள ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்னென்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், செகண்டு நீங்கள் பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் பண்ணலாம், தேர்ட் என்னென்னா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸை நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த ஃபுல் ஸ்டாக்கை ஃப்ரண்ட் அண்ட் இல்லைன்னா பேக் அண்ட் வச்சு கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக சேலரி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அது ரெண்டுமே ஒரே கோர்ஸில் பண்ண போகிறீங்க, இந்த ஃபுல் ஸ்டாக்கில் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்க்கு ரொம்பவே அதிகமாக டிமாண்ட் இருக்குது, இது ரிலேட்டட் ஜாபும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு சேலரியும் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மூணு கோர்ஸில் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸை பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து என்னென்னா நீங்கள் கேம் டிசைனர் அண்டு கேம் டெவலப்மெண்ட் கோர்ஸை நீங்கள் பண்ணலாம். ஃபிஃப்த் என்னென்னா நீங்கள் 3D கிராஃபிக் டெவலப்பர் கோர்ஸை நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு ஜாப்மே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் ஜாப்னே சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதுக்கப்புறமா முக்கியமாக இந்த ரெண்டு ஜாப்லேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான டிமாண்ட் இருக்குது. அண்ட் முக்கியமாக இதுலேயுமே உங்களுக்கு ரொம்பவே நல்ல சேலரி கிடைக்கும். ஏன்னா கேமிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால் அதில் நீங்கள் சப்போஸ் ஒரு கேம் டெவலப்பராக போகிறீங்கன்னா இல்லைனா நீங்கள் ஒரு 3D கிராஃபிக் டெவலப்பராக போகிறீங்கன்னா அதில் உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக சேலரி கிடைக்கும். ஏன்னா இந்த ஜாப்க்கு ரொம்பவே அதிகமான டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த கோர்ஸை கூட பண்ணலாம். இப்போது 6th கோர்ஸ் என்னென்னா நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா மொபைல் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணலாம். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போனோம்னா இதில் தான் ரொம்பவே அதிகமாக சேலரி கிடைக்கும்.
ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய கம்பெனிஸ்க்குமே அவங்களோட சொந்தமான ஆப் இருக்குது. அதுக்கப்புறமா நிறைய கம்பெனிஸ் அவங்களோட சொந்தமான ஆப் இருக்கணுமே, அவங்களோட ஆப்பை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு ரொம்பவே அதிகமான டிமாண்ட் இருக்குது. அண்ட் முக்கியமாக இதில் உங்களுக்கு ரொம்பவே நல்ல சேலரி கிடைக்கும். செவன்த் ஜாப் என்னென்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர், இல்லைன்னா கியூஏ இன்ஜினியர்னு கூட சொல்லலாம். இதை நீங்கள் நான் சொன்ன மற்ற ஜாப் ரோல் வச்சு கம்பேர் பண்ணும்போது, இல்லைனா மற்ற கேட்டகரியை வச்சு கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு சேலரி கம்மியாக தான் கிடைக்கும். எயித்து ஜாப் ரோல் என்னென்னா, இல்லைனா கோர்ஸ் என்னென்னா சிஆர்எம் ப்ராஜெக்ட் மேனேஜர், இல்லைனா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்னு கூட சொல்லலாம். இதுலேயுமே ரொம்பவே நல்ல சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறமா நைன்த்து கோர்ஸ் என்னென்னா சாஃப்ட்வேர் இன்டிகிரேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ். இப்போது இதுலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான சேலரி கிடைக்கும். இப்போலாம் எல்லா டிவைஸ்லையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால, இல்லைனா மெஷின் லேர்னிங் வந்ததுனால இதுக்கு இது ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு ரொம்பவே அதிகமான டிமாண்ட் இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நீங்கள் இந்த டிவைஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் இன்டிகிரேட் பண்ணுறீங்க, அந்த சாஃப்ட்வேரை இன்டிகிரேட் பண்ணுறீங்க, அதுதான் உங்களோட வேலை. இது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் வந்துட்டுருக்கு, நிறைய டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் இதுலேயுமே உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக சேலரி கிடைக்கும். டென்த்து கோர்ஸ் என்னென்னா நீங்கள் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் தான் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்னென்னா நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் பண்ணுற மாதிரி வரும். லெவன்த்து கோர்ஸ் என்னென்னா டேட்டா சயின்டிஸ்ட் கோர்ஸ், இல்லைன்னா டேட்டா சயின்ஸ்னு கூட சொல்லலாம். இதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா வேணும்னா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் கூட பண்ணலாம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஜாப்ஸ்லாம் வருது, இதுக்கும் ரொம்பவே அதிகமான டிமாண்ட் இருக்குது. அண்ட் முக்கியமாக இதுலேயுமே உங்களுக்கு ரொம்பவே நல்ல சேலரி கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் அப்ராடில் போனீங்கன்னா, சப்போஸ் யூஎஸ்ஏ யூகே அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் கரன்சியில் 1 crore அதுக்கு மேலே கூட பேக்கேஜ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கோர்ஸுக்குமே ரொம்பவே அதிகமான டிமாண்ட் இருக்குது. இப்போது நான் உங்ககிட்ட வெறும் அந்த கோர்ஸோட பேர் தான் சொல்லியிருக்கேன், அந்த ஜாப் ரோல் தான் சொல்லியிருக்கேன். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அது மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பற்றி நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்ல ஆரம்பிச்சேன்னா இந்த வீடியோட லென்த்து 1 hour, 2 hour, 3 hour கூட போகலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலரான கேட்டகரியில் செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டேட்டா சயின்டிஸ்ட்டில் ஒரு வீடியோ வேணும்னா அதில் டேட்டா சயின்டிஸ்ட்னு என்னது, அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும், அதுக்கு என்னென்ன சிலபஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே அந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பர்டிகுலரான கேட்டகரியில் வீடியோ வேணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா சயின்டிஸ்ட்னு என்னது, இல்லைனா ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் என்னது ப்ரோ அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் அந்த கேட்டிங்கன்னா அந்த கேட்டகரியில் நான் கண்டிப்பாக ஒரு செப்பரேட்டான டீட்டெயில்டு வீடியோவில் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் உங்ககிட்ட இந்த 5 courses சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோர்ஸை பண்ண போகிறீங்க அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், யாரில் என்னென்ன கோர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ அதை நான் கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன், அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது செகண்ட் கோர்ஸ் என்னென்னா நீங்கள் பிளாக்செயின் டெவலப்மெண்ட் கோர்ஸை பண்ணலாம். இப்போது இந்த பிட்காயின் இத்தேரியம் எல்லாமே இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இது ரொம்பவே ஒரு செக்யூர்டான டெக்னாலஜின்னு சொல்லலாம், டேட்டாஸ்லாம் ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போலாம் பார்த்திங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் பேங்கிங்கில் கூட இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நிறைய செக்டரில் இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண போகிறாங்க. மேபி இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம், டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து இந்த டேட்டா மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லைனா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, செக்யூர்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு இடம் வேணும்னா இந்த டெக்னாலஜியில் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் நிறைய இடத்துல இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண போகிறாங்க, அதை என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ இந்த பிளாக்செயின் டெக்னாலஜி ரிலேட்டட் பார்த்திங்கன்னா, இல்லைன்னா இந்த பிளாக்செயின் டெவலப்மெண்ட், பிளாக்செயின் டெவலப்பர் இது ரிலேட்டட் இந்தியாவிலே நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் வந்திருக்கு, அதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இப்போது எதுக்கு இந்த பிளாக்செயின் டெக்னாலஜியை நிறைய கம்பெனிஸ் ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஏன்னா இது ரொம்பவே ஒரு செக்யூர்டான டெக்னாலஜி, இதுக்கு எந்த ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி கிடையாது, இதை யாரை வந்து ஏதாச்சும் ஒரு சிங்கிள் பர்சன் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா சப்போஸ் நீங்கள் பிளாக்செயின் டெக்னாலஜியில் ஏதாச்சும் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அந்த டேட்டா ஒரு கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகாமல் உலகத்தில் இருக்கிற நிறைய கம்ப்யூட்டர்ஸில் போயிட்டு அந்த டேட்டா ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் பிளாக்செயின் டெவலப்மெண்ட் கோர்ஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் பிளாக்செயின், ஜாவா ஸ்கிரிப்ட்டு, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம், அதுக்கப்புறமா அதோட டீபக்கிங்கு, பேசிக்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்கு, பைத்தானு, நோட் ஜிஎஸ்ஸு, ஜாவா. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுப்பாங்க.
சப்போஸ் உங்களுக்கு இதோட கம்ப்ளீட் சிலபஸ் வேணும்னா, இல்லைன்னா இந்த பிளாக்செயின் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன விஷயம்லாம் சொல்லி கொடுப்பாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்னைய இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த பிளாக்செயின் டெவலப்மெண்ட்டில் ஒரு டீட்டெயில்டான வீடியோ வேணும்னா அப்பயும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க, அதில் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு பிளாக்செயின் டெவலப்பர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னா, நீங்கள் ஒரு பிளாக்செயின் டெவலப்பராக ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளாக்செயின் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணலாம், பிளாக்செயின் யூஎக்ஸ் டிசைனராக ஒர்க் பண்ணலாம், பிளாக்செயின் குவாலிட்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ணலாம், பிளாக்செயின் லீகல் கன்சல்டன்ட்டாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ தேர்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் என்னென்னா, இதுக்கு ஃப்யூச்சரில் ரொம்பவே அதிகமான டிமாண்ட் இருக்க போது. ஃப்யூச்சரில் மட்டும் இல்லை, இப்போவும் இது ரிலேட்டட் ஜாப்ஸ்க்கு ரொம்பவே அதிகமான டிமாண்ட் இருக்குது. அது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இப்போ இந்த மெஷின் லேர்னிங் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்குள்ளே வந்துடும், அது எப்படி நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு என்னென்னா, சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு கூகுளில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோனை சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃப்ரெண்டுக்கு நான் இந்த ஃபோனை வாங்க போகிறேன் அது மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை சென்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபோன்ஸோட ஆட்லாம் ஷோ ஆகும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி நிறைய ஸ்மார்ட் ரோபோட்ஸில் வந்துருச்சு. ஸோ அந்த ரோபோட்ஸ்லையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நிறைய செல்ஃப் டிரைவிங் காரில் வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்லா, மஹிந்திராவோட எக்ஸ்யூவி, அதுக்கப்புறமா ஃபாரின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிராண்ட்ஸோட செல்ஃப் டிரைவிங் கார்லாம் இருக்கும். ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் கேவலமான காரை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கார்ஸ்லையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கூகுளோட சிரி, அலெக்சா, ஐ மீன் இந்த அமேசானோட அலெக்சா, அதுலேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நிறைய டிவைஸில் வந்துருச்சு, அதுலேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது எப்படி இந்த மஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வரும்னா, ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, சப்போஸ் ஒரு ஸ்மார்ட்டான ரோபோட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதால் பல ஃபங்க்ஷன் பண்ண முடியும், பல வேலைகள் அதால் பண்ண முடியும், மல்டிபிள் டாஸ்க் அதால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அதோட பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் மஷின் லேர்னிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல போனோம்னா, இப்போலாம் நிறையா கம்பெனிஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபோனுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, லேப்டாப்புக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இன்வெர்ட்டருக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ஏசிக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது, அதை நம்ம மஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். மஷின் லேர்னிங்னு என்னென்னா, ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆகிறது, ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டில் அதோட ஃபங்க்ஷனை நம்ம கொடுக்கறது, ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் அதுக்கு இருக்குது, ஏதாச்சும் ஒரு சிங்கிள் டாஸ்க் தான் அதால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம மஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். இப்போ ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இந்த டெஸ்லாவோட கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு செல்ஃப் டிரைவிங் ஸ்மார்ட் கார். அதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, செல்ஃபாக வந்து ஆட்டோமேட்டிக்காக காரை டிரைவ் பண்ணுறது, அதுதான் அதோட ஃபங்க்ஷனு. ஆனால் அதிட்ட போயிட்டு நீ இந்த அலெக்ஸா மாதிரி பேசு, அலெக்ஸா மாதிரி ரொம்பவே ஸ்மார்ட்டாரு அது மாதிரி சொன்னோன்னா அதால் பண்ண முடியாது. அதே மாதிரி அதிட்ட போயிட்டு இந்த காரை நீ வந்து பறக்க வை அது மாதிரி சொன்னால் அதால் முடியாது, ஏன்னா அதோட ஃபங்க்ஷனாக அது கிடையாது. அதே மாதிரி நீ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணு இந்த கூகுள் லென்ஸ் மாதிரி, அது மாதிரி சொன்னால் அதால் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது ஏதாச்சும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன் தான் அதால் பண்ண முடியும், ஏதாச்சும் ஒரு சிங்கிளான டாஸ்க் தான் அதால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதுதான் மஷின் லேர்னிங். இப்போ நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மஷின் லேர்னிங் கோர்ஸ் பண்ணும்போது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. ஃப்யூச்சரில் மட்டும் இல்லை, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இப்போவும் ரொம்பவே அதிகமான ஸ்கோப் இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மஷின் லேர்னிங்கில் யூஸ் பண்ண போகிறாங்க, நிறைய டிவைஸில் மஷின் லேர்னிங்கை யூஸ் பண்ண போகிறாங்க, நிறைய ரோபோட்ஸு, அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் நிறைய கேஜெட்ஸு டிவைஸ்லலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் இந்த கோர்ஸ்லேயும் ரொம்பவே அதிகமான ஸ்கோப் இருக்குது. இப்போது ஃபோர்த் கோர்ஸ் என்னென்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங். இதுலேயுமே நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குது, இது ரிலேட்டட் நிறைய ஜாப்ஸ்லாம் வரும். ஸோ இந்த ஜாப்ஸ்க்கும் ரொம்பவே அதிகமான ஸ்கோப் இருக்குது. அண்ட் முக்கியமாக இதுலேயுமே உங்களுக்கு ரொம்பவே நல்ல சேலரி கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஒரு வருஷத்தில் அப் டு 8 lakh rupees பர் ஆனம் வரைக்கும் சிடிசி கிடச்சிரும், இல்லைன்னா ஒரு பேக்கேஜ் கிடச்சிரும். ஸோ அதனால் இந்த கோர்ஸை கூட நீங்கள் பண்ணலாம். இப்போது இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னு என்னென்னா, ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ண போகிறீங்க, அதில் இருக்கிற கோடிங்கை நீங்கள் டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா சப்போஸ் அதில் ஏதாச்சும் ஒரு பக் இருந்துச்சுன்னா அந்த பக்கை நீங்கள் சரி பண்ணி அதை நீங்கள் பக் ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமா சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கோடில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணி வேலிடேட் பண்ணுற மாதிரி வரும். ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, அந்த கோடிங்கில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சரி பண்ணுற மாதிரி வரும். இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்
பண்ணுறீங்கன்னா, அந்த கோர்ஸ் பண்ணுறீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லைன்னா இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும்னா, உங்களுக்கு இந்த பேசிக் சாஃப்ட் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும், ஜாவா தெரிஞ்சிருக்கணும், நிறையா ஸ்கிரிப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃப்ரண்ட் எண்டு பேக் எண்டு அதோட ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஃப்ரண்ட் எண்ட் ப்ரோக்ராமிங் பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும், டெஸ்ட் என்ஜி. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த அவங்க இந்த கோர்ஸ்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸோட கம்ப்ளீட் சிலபஸ் வேணும்னா, இல்லைன்னா இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும் அது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் என்னைய இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் ஒரு டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா, என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதில் நான் கண்டிப்பாக ஒரு டீட்டெயில்டு வீடியோ கிரியேட் பண்ணுறேன். இப்போது லாஸ்ட்டாக ஃபிஃப்த் கோர்ஸ் என்னென்னா, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கோர்ஸை பண்ணலாம். ஸோ என்னைய பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேரை கண்டிப்பாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்ட்லேயுமே எல்லா கம்பெனிஸ்லையுமே இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேரை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட இந்த கம்பெனியில் இருக்கிற முக்கியமான டேட்டாஸ் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லா ஃபீல்டுலையுமே இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம், டேட்டா என்ட்ரி ஜாபில் ஒர்க் பண்ணலாம், அதுக்கப்புறமா நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது ரிலேட்டட் நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் இருக்குது, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஃபைனான்ஷியல் அனலிஸ்ட்டாக கூட ஒர்க் பண்ணலாம் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுலேயுமே ரொம்பவே அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போது இது ரிலேட்டட் ஜாப்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா, ஃபஸ்ட்டு மெயினாக உங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், செகண்டு எம்எஸ் வேர்டு தெரிஞ்சிருக்கணும், எம்எஸ் பவர் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் தாராளமாக இது ரிலேட்டட் ஜாபில் ஒர்க் பண்ணலாம். இதுலேயுமே உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான சேலரி கிடச்சிரும், போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிரும். இல்லைனா நீங்கள் வேறு என்ன பண்ணலாம்னா, சப்போஸ் நீங்கள் ஃப்ரீலான்சிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா, நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணி கூட இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ரொம்பவே நல்ல இன்கமாக நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் உங்ககிட்ட இவ்வளோ நிறைய கோர்ஸ் சொல்லியிருக்கேன், ஆனால் எங்கிருந்து இந்த கோர்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணுறது அதை நான் உங்ககிட்ட சொல்லலை. ஸோ மண்டியில் இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த கதை. ஸோ அதனால் நான் சொன்ன கோர்சஸ்லாம் நீங்கள் எங்கிருந்து கற்றுக்கலாம்னா, எங்கிருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம்னா, யூடியூப் மூலிமா நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உடேமியில் நிறைய ஃப்ரீ கோர்ஸ்லாம் இருக்குது அது மூலிமா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் உடேமியோட பெய்ட் கோர்ஸ் பை பண்ணணும்னா அதை கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம், இல்லைன்னா கூகுளோட சர்ச் மூலிமா, ஐ மீன் கூகுள் மூலிமா நீங்கள் நிறைய வெப்சைட்லாம் வரும் அங்கேருந்து கூட நீங்கள் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சப்போஸ் உங்களுக்கு ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் மூலிமா கோர்ஸ் பை பண்ணணும்னா அதை கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஆனால் நான் எந்த ஒரு பிளாட்ஃபார்மே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லிடுவாங்க இது பெய்டு ப்ரமோஷன் அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு சோர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது கிடையாது, நீங்களே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நிறைய சோர்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இது மூலிமா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன கோர்சஸில் நீங்கள் எந்த கோர்ஸை பண்ண போகிறீங்க அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா எந்த ஃபீல்டில் நீங்கள் உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதுவும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர போகிற கரியர் அண்ட் ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், பார்ட் டைம் ஜாப்ஸ், ஃபுல் டைம் ஜாப்ஸ், ஏர்ன் மணி ஆன்லைன், ட்ரஸ்டட் அர்னிங் ஆப்ஸ், இது ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.